La verdad, come on, la verdad, come on, please. What a good time, what did you want? You put it all over. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோம் தெரியாமல் நம்மளை ஓடிட்டுருக்கோம். நம்ம ஓடுறத ஓட்டம் நான் இப்போ இந்த த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி தான். எவ்வளோ வேகமாக ஓடுறோம்னு நினச்சாலும் அதே இடத்துல தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம யாரை கேட்டாலும் ஈஸியாக சொல்கிற வார்த்தை டைம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது. என்னோடய டைம் எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. பஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்க ஒரே விஷயம் டைம். ஆனா என்னோட டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன் பின்னாடி இவ்வளோ கிளாக் இருந்தோ, ஏன் நேரம் மட்டும் ஏன் உறைஞ்சு போயிருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. டாக்டர்? எஸ் டாக்டர், பேஷண்ட். என்கிட்ட போய் சொல்லி விளாட்றது உன் வேலையை போயிட்டு போமா. டாக்டர், நிஜமாவே பேஷண்ட் வந்திருக்காங்க. கூடுமா? ஓகே டாக்டர்.
அம்மா வேற தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ அம்மா, தம்பி ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொல்லு. லூசு, ராங் நம்பர். லூசு யோ லாபே சொல்லு. காசு கேட்டு ஒரு மாசமா டார்ச்சர் பண்ணிருந்தால. அதான் நேத்து காலில் விழுந்து ஒரு மாசம் டைம் கேட்டல, இப்ப என்ன துபார்? சும்மா கையை பிடிச்சா காலை பிடிச்சாலும் பேசணும் கூடாது. ஒழுங்கா சாயந்தரம் வந்து வாங்கிப்போ. சாயந்தரம் கேஸ் வந்தா காசு வரும். லூசு பசங்களா, ரொம்ப நாள் பேஷண்ட் வர்றதுனால பச்சதெல்லாம் வந்து போச்சே. நமஸ்தே ஜி. வாங்க வாங்க வாங்க. அது ஒன்றும் இல்லை, இது அடிக்கடி பல்லு வலிக்கணும்னா இல்லை கரை நான் சொல்லாமலே உட்கார்றானுங்க. ஆமாம், என்ன பிரச்சனை? கழுத்துக்கு கீழே குஞ்சி ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நீ சிவராஜ் சித்த வைத்திய சாலைக்கு தான் போனோம். யோ ஏமா, காலம் போன காலத்தில் இவன் பேஷண்டாக வரும் போது தெரியாது இவன் இப்படி தான் இருப்பானே, நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம் தெரியாது. யோ பையா, அரே குஞ்சினா கம்மியாக இருக்கேண்ணா. கொஞ்சம் ஆ கொஞ்சமாக இருக்கு. ஆனால் யாரா இவன்? ஆமாம், அவங்க ரெண்டு பேரில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? நமக்கு சமாச்சாரம் இருக்கேனா? ஐயோ சரியான ஆளியா நீ? ஒரு சைடு வலிச்சுன்னு இருந்தாலும் செம்மையாக ஒரு சமாச்சாரத்தை வச்சுன்னுக்கிற. தாலி கட்டில சமாச்சார் சம்சாரம் போயா நீ? எல்லாத்தையும் ரெண்டாவது தடவை சொல்லும் போது தான் புரியுது. சரி வாமா போலாம். இப்போ சொல்ற ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆச்சா தும் போயிட்டேடா. ஆ போயிட்டு ஏற்றணும் பின்னாடி. கோல்டு பிஷு மாதிரி இருந்து குறவ மீன்களை மாட்டேங்கிறியாம்மா. அழகாக வயத்து வந்து உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுங்க. பத்தி பத்திலாம் ஆறு மணி மேலே கொளுத்துவாங்கம்மா. அரே வாய் மேலே சுத்த பல்லு இருக்கு. யோ என்ன விளையாடுறியா? அதான் பல்லு சுத்தமாக இல்லை, அப்புறம் இது ஏன் கொண்டு வந்த? கூட்டு கிளம்பியா வச்சு ஏஞ்சிப்பா. அரே வாய் உள்ள சுத்த பல் இருக்கேப்பா. சொத்தப்பல் சொத்த, நீ பேசுறது புரியல ஆனால் வெப்பாகுது. எங்க வாய் துறங்க பத்தி. அட போடா பத்தி. அரே வாய் துறக்குறேனா? ஆ நான் தோந்தா தானே பண்ண முடியும். அதே சொல்லியிருக்கே. டீனேஜ் ஆண்டின்னு பார்த்தா ட்ரைனேஜ் மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஒன்றும் இல்லை, மாஸ்க் போட மாட்டேன். இப்போ காட்டுமா என்ன ஒரே இருட்டாக இருக்குது. அரே வைத்கார் லைட் போடுறேனா? பள்ளி தள்ள தொப்பி வச்ச மாதிரி இருந்தேன், எல்லாத்தையும் கில்லி மாதிரி கண்டுபிடிக்கிறானே. போட்டேண்டா பானிபூரி. இதெல்லாம் வலிக்காது, ஸ்ட்ரைட்டாக வாய் நோக்கி பாய வேண்டிதான். அது வாயில ஜிலேபி. என்ன பானிபூரி மட்டும் தான் உள்ளதா காணும்? நல்லா பார்ப்பா, ஃபுல்லாக இருக்கும். மைசூர் பாக்க என்ன நீ பாதி பாதி எடுக்கிற? ஃபுல்லா எடுப்பா. எடுக்கிறேன்டா. ஓபன் பண்ணி பார்ப்போம். ராஜஸ்தான் ஸ்வீட் பீரா. அதுக்கே ரெண்டு டப்பா இருக்கு, நல்லா பாக்குறேனா? ஏமா சாப்பிட்டு ஒழுங்க வாய் குப்பிக்க மாட்டேன். எல்லாம் அப்படியே அப்படியே இருக்குது. வர வழியில ஃபங்க்ஷன் இருக்கே, சாப்பிட்டு இருக்கே, பார்த்து பண்ணேப்பா. பார்த்து தான் பண்றேன். இவ்வளோனா ரிசர்ச் பண்ணதில் உங்க பொண்ணாட்டி சொத்த பழகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நீ சொல்றதுக்காக நான் அஞ்சு வருஷம் வந்தேன், மூடி நின்னு எல்லா பள்ளியும் தூட்டுருவேன். மூசா சொல்ல விட சொல்லுமா? அதாவது உங்க பொண்டாட்டிக்கு வேறு வைத்தியம் பார்க்கணும். வேறு வைத்தியம் பார்த்தா கேப் போடணும், கொஞ்சம் செலவாகும் சார். எவ்வளோ செல்வானா பரவாயில்ல, கப்பு போடுனா வாயை வச்சிருவேன். உனக்கு கப்பு முக்கியம், எனக்கு டப்பு முக்கியம். அதாவது ரூட் கனால் அந்த கனால் இந்த கனால் மொத்த கனால் எடுத்து பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். தங்க கப் போடுறதுக்கு எவ்வளோ அவரு? தங்கமான புருஷன். ஒரே அம்சருங்க. ஹலோ சொல்லுங்க சார். மாமா சார், 1 கிராம் தங்கப்பால் எவ்வளோ ஆகும்? ஐயோ 50,000 ரூபாவா? வயிறு பல்லு 5 லட்சம் ரூபாவா? பிளாட்டினத்துலேயே பல்லு கட்டுறது ஒருத்தரோ கண்ணுக்குறாரு. நீ போன ஓர போனாரு. அரே வைத்தியார் பிளாட்டினம் போட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். டாக்டர் பல் பிடுங்குறேன்னா எவ்வளோ அவரே? பல் பிடுங்க எவ்வளோவா? பல்லு பிடுங்க 500 ரூபா தான். ஆனால் அந்த பிளாட்டினம் மேட்ட சொன்னல, அதை தான் இம்போர்ட் பண்ணி எத்தனை வரத்துக்கு? அது விடேப்பா, இப்போ பல் பிடுங்க போதும். அப்படிங்க ஒரு பாகோலி வந்ததுலேருந்து அது எவ்வளோ இது எவ்வளோன்னு சொல்லி ஆசை காமிச்சு இதில் உன் சமாச்சாரத்துக்கு தங்கப்பல் வேற. டேய்
பல்லதா புடுங்க வந்தா சொல்லிதான் பல்ல புடிங்கிருப்பேனா? இதுல வரை பத்தி குத்தி எங்க அந்த கத்தி அப்படி சொல்ற ஃப்ரெண்டு மட்டும் நான் கிடையாது மச்சான். வா 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 மச்சான், ஜிம்முக்கு போயிட்டு சேட்ட வரியா? டாக்டர், உங்கள் ஃப்ரெண்டுக்கு காஃபியா டீயா? பால் கொடுமா? எனக்கு ஒரு காஃபி மச்சான், ஒரு டீ கொடுங்க, எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியா. என்ன மச்சான் சுகர் இருக்குதா? நீ போ. ஆ ஓகே, உனக்கு ஓகே தான், காசு கொடுக்குற எனக்கு தான் தெரியும். மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் மச்சான். ஒரு 10,000 இருந்தால் கூட தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும்டா. ஏய் வெறுப்பேத்திட்டு இருக்காதடா, நான் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. ஏய், அதை விட என்ன பெரிய முக்கியமான விஷயம்? வேலையை விட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டுக்கிற அவன் 1000 பிரச்சனை இருக்கிறான். சும்மா முக்கியமான விஷயம் அது இதுன்னு. ஏய், என்கிட்ட ஒரு 30 ரூபா காயின் இருக்கு தெரியுமா? ஐயோ, என்கிட்ட 2 14 ரூபா காயின் இருக்குது தெரியுமா? அது ஒரு இருக்கு. ஏய், நானே கடுப்பில் இருக்கிற வெறுப்பேத்தின்னு இருக்காதடா. டேய், நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் பாரு. தெரியுதா? இருந்தால் இங்கே தான் இருக்கணும், காணுமே. 30 ரூபா காயின் தெரியுதாடா? டேய், 30 ரூபா காயின் தெரியல, உன் கையில் ரேகையும் தெரியல, போடா. டேய், காயினை என்ன தட்டி விட்ட? சந்தில் எழுதி தர நாய் மாதிரி பண்ணுகிறான் மச்சான். அந்த சந்தில் எதா பாரு, தோ இங்கே ஒரு சந்து பாரு. ஜிம்மில் ஏதாவது தம்புள் சேர்த்து தள்ள போட்டானா? பைத்தியம் மாதிரி பண்ணுகிறான் மச்சான். என்ன கச்சிச்சா? எதையோ தேடி எத்தனை வருதுப்பா. வா வா, உக்கார் உக்கார். வா கச்சிச்சா? காயின் எதுக்குல தட்டி விட்ட? தெரியாமல் தள்ளி விட்டோம் மச்சான், அதான் கச்சிச்சு. இல்லை மச்சான், இந்த 30 ரூபா காயின் உன் கண்ணுக்கு தெரியலையாடா? சொல்றா? தெரியும் மச்சான், நல்லாவே தெரியுது மச்சான். அது இங்கே எங்கன்னா வச்சுரு, கீழே வந்துட போகுது. ஆமாம் மச்சான். மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தனா, நமஹ என்னடா சாமி நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு பாக்குறீங்களா? சொம்பு சாமியாரோட சேவை நம்ம சென்னை மக்களுக்கு தேவை. கைதட்டுங்க. உங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது, பாதி பேரு தண்ணி பிரச்சனைக்கும் மீதி பேரு சும்மா வந்திருக்கீங்கன்னு சொல்ல வந்த. ஜாலியா கடலை போடலாம் பார்த்தா, இந்த ஆள் நம்மளை விட மாட்டேன் போல. உங்க எல்லாருக்கும் சொம்பு சாமியோட மகிமையை சொல்ல போறேன். முன்னோர்கள் உலகம் தட்டேன்னு சொன்னாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, உலகம் உருண்டேன்னு சொன்னாங்க. இப்ப நாசா என்ன சொல்றான்னா, உலகம் ஒரு சொம்பு வடிவில் இருக்குன்றாங்க. ஆனா இத 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடியில் எங்க சாமி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். எஸ் எஸ், இதை பத்தின ஆர்டிகளை நானும் படிச்சிருக்கேன். சாமி எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் கேளுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செம்படிகிறார் ஒரு ஊருக்கு தவம் இருக்க சென்றார். ரொம்ப நாள் புள்ள வரம் இல்லாத கௌரவமணியும் குஞ்சுமணியும் சொம்பு சாமியார்கிட்ட புள்ள வரம் கேட்டு போனாங்க. சொம்பு சாமியாரோ சொம்புல இருக்கிற தீட்டத்தை குஞ்சுமணியை குடிக்க சொன்னார். குஞ்சுமணியும் கௌரவமணியும் சொம்ப நக்கு நக்குன்னு நக்குனாங்க. அதுக்கப்புறம்
என்ன சத்தம்னு கேக்குறீங்களா? குழந்தை பிறந்துருச்சு. ஒரு நாள் நிறுத்துங்க. சாமியார் ஊரை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இதா இது இனிமே உன் மூணாவது கலா பயன்படுத்திக்கோ. நல்லா இரு. டேய் இங்க வாடா, இதை எச்சத்து போய் வச்சுக்கோ. இனிமே உன் பேத்திக்கு பாவாடை மட்டும் போடாத, சட்டையும் சேர்த்து போடு. இந்தா எதுக்கு இப்போ இவங்களாம் மூடுறாங்க? மூட வேண்டியது நான் தான். இதுதான் மனித பிறவிகள், தப்பு தப்பா பண்ணுவாங்க. ஒரே தண்ணி தாகமா இருக்கே. ஒரு சொம்பு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். தம்பி என்ன சாமி, என்ன காரியடா பண்ணிட்ட? ரொம்ப தண்ணி தகமா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டேன். வற்றாத ஜீவன் நதிடா இதுவா? புளியோதரைய மறந்துட்ட. அறிவில வந்து வண்டி அடிச்சது இல்லாம வந்தானா? 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 ரூடி அர்ப்பணம் என்ன பண்ணுவ சொல்லு. கையெல்லாம் இப்படி கை கொடுத்துட்டு செல்ஃபி அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் யார் தெரியுமா? யாரோட ரசிகன் தெரியுமா? கரண் ரசிகர் மன்றத்தோட தலைவன் கோபிகரன். யாருண்ணே கரண்? என்ன கேட்ட? ஏய் கரண், திருப்பி கேளுடா. கரண் யாரும் தெரியாது? கமாண்ட் எல்மி ஹாய் குடிக்கிறானே. காதல் மன்னன் படம் பார்த்திருக்கியா? தலை மன்னன்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ சலோமியா, ஹாய் ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. பாக்குறியா தலைவன்டா? இவர் தான் தலைவன். தெரியுதா? ஞாபகம் வந்துருச்சு. புரியுதா? அத்தனா தெரியல சொன்ன என்ன ப்ராப்ளம்? வண்டியில் பெட்ரோல் இல்லையோ? டைம் வேற ஆயிடுச்சு, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகலை. இன்ஷாக் மூடிடுவான். ஆ ஒரு ஷேர் ஆட்டோ வருது, இதில் ஏறி போயிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, யார் நீ கோமாளி? ஏய் சி, யார தள்ளி விட பாக்குற? நீங்க பிஜிலி தானே? ஐயோ உங்க பெரிய ஃபேன். இப்ப அதுக்கு என்ன பண்றது சொல்றாரு? வண்டியில பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போட்டா தானே வண்டி ஓடும். என் வண்டி ஓடினா தானே ஒயின் ஷாப் போய் நான் எனக்கு பெட்ரோல் போட முடியும். இப்ப உனக்கு என்ன வேணும்? சரக்கு தானே வேணும். ஆமாண்ணே. அது யாரா? என்னடா கூலிங்க எப்படி கிடைக்காதுன்னு.
இருந்தாலும் நீங்க கிளம்பு நல்ல மனசுடா இருக்கு. நல்ல மனிதர்கள், நீ வாழச்சல நம்ம போலாம். பேசாம இங்கேயே கொஞ்சம் சரக்கடிச்சிடலாம். இங்க தானே வச்சோம் காணோம். கிளம்பிடுவோம். பேர் மட்டும் இல்ல, உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். நீ 30 நாள்ல சாக போற. நான் இன்னும் வாழ்க்கை நிறைவேற்றத பார்க்கவே இல்லடா. அதுக்குள்ள சாவறங்க இருந்து போவியா? அத நீ ரொம்ப நக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணே, ரொம்ப நக்கறதுக்கு மரண தண்டனை டூ மச். இப்ப வேற அந்த சொம்ப கட்டுங்க. எப்படி நக்கறதுன்னு பாருங்க. சொம்ப நக்கறதுனா ஒரு பெரிய குத்தமானே. டேய், நீ நினைச்ச உடனே நக்கறதுக்கு அது ஓசம்பு இல்ல, தெய்வீக சொம்பு. தெய்வீக சொம்பா அண்ணே? இதுக்கு பரிகாரம் தான் சொல்லுங்களே ப்ளீஸ். உங்க கோயில் கூட கட்டுறேன். கோயில் கட்டுறேன்? அப்படின்னா உனக்கு நான் மூணு கண்டிஷன் சொல்றேன். சொல்லுங்கண்ணே. அதன்படி நீ 30 நாள் நடக்கணும். 31வது நாள் எனக்கு நீ கோயில் கட்டணும், இல்ல உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன். அந்த மூணு கண்டிஷன் சொல்றேன் கேளு. கண்டிஷன் நம்பர் 1, உன் ஆள் மனசுல என்னென்ன ஆசைப்பட்டு இருப்ப 30 நாள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். கண்டிஷன் நம்பர் 2, 30 ரூபா காயின் இந்த 30 நாள் நீ இதை தொலைக்க மாச்சிருக்கணும். அப்படி இல்ல நீ செத்து போயிடுவ. முன்னாடி தெரியுது என்ன? அப்ப தெரியல, இப்ப தெரியுது. இப்ப தெரியுது, ஏன் தெரியுது? ஒண்ணுமே தெரியலடா. டேய், என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலடா. மச்சான், எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. உன் மூளையில பிரச்சனை, எனக்கு கண்ணுல பிரச்சனை. நம்ம நல்ல டாக்டரா பார்த்தா சரியிடும். பாப்பலாம். டேய், நீயே டாக்டர் தானடா? மச்சான், நான் வெறும் பல் டாக்டர்டா. ஏதா பெரிய டாக்டரா போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இப்ப சொன்னிய ஒரு கதை. ஆமா, அதுல மூணாவது கண்டிஷன் நான் சொல்லவே இல்ல. மூணாவது கண்டிஷன், கண்டிஷன் நம்பர் 3, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அவங்க செத்துருவாங்க. அஸ்தல அஸ்தல பேபி. மச்சான், டேய், என்னடா? அது ஒண்ணு இல்ல மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனும் மறக்க மறக்க தான் மூணாவது கண்டிஷன். மறக்கக்கூடாதா? கரெக்டான கண்டிஷன் மச்சான்.
மச்சான் உனக்கு ஏறு என்ன ஞாபகம் மருதி, அதான் சொல்கிறேன் என்ன ஆனாலும் இந்த மூணாவது கண்டிஷன் மட்டும் மறந்துடாத. ஆ சரி வாப்பலாம். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான். இந்த உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். தம்பி அங்க என்ன மொணு மொணுப்பு? ஒண்ணுல டாக்டர், உங்களை பத்தி தான் டாக்டர் பெருமையா பேசினேன். காக்காய் தலை ரக்க வச்ச மாதிரி இருக்குது மூஞ்சி. அந்த பேபி மாத்திர குடுமா, தலையெல்லாம் கேர இருக்கு. மரகதுமா, தங்க ரதம் மாதிரி இருக்குது. இவன் எப்படி இதை மெயின்டைன் பண்றான்னு தெரியல. பையன் பார்வையே சரியில்லையே தம்பி, அங்க என்ன பார்வை? அது ஒண்ணும் இல்லை சார். மச்சம் பாத்தியா, இதே எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு கண்டிப்பா உனக்கு என்ன நோய்க்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அது ஒண்ணும் இல்லை டாக்டர், அது ஒண்ணும் இல்லைன்னா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மச்சா இதுதான் தருமா? இதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக ட்ரீட்மெண்ட். டாக்டர் நான் என்ன சொல்ல வரனா? சிரிக்காதீங்க டாக்டர். என்ன சொல்லவே இல்லப்பா. யோ லூசாயா நீ, என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துறோம், என்ன பண்ணுகிற? அறிவில உனக்கு தம்பி தம்பி, இது ஹாஸ்பிடல் கத்த கூடாது. நீ ரொம்ப டென்ஷனா இருக்கற, இந்த பிபி மாத்திரை சாப்பிடு. டென்ஷன் இல்ல எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு தான். அப்ப நீ சாப்பிடுப்பா. டாக்டர் எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். அப்ப நான் சாப்பிடுறேன், ஏன்னா எனக்கு பிபி இருக்கு. பாக்குறதுக்கு பிபி மாதிரி இருக்கற. நான் உயிரோட இருப்பனால செத்துருவானு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு மாத்திர ஏல் செக்அப் பண்ணிக்கங்க, அப்பதான் என்னால ஏதோ சொல்ல முடியும். டேய் எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் தர போறாங்க. பின் பின்மண்டில என்ன இருக்குன்னு பார்த்தேன். பின்மண்டிலா? இவன் மண்டில ஒண்ணுமே இல்ல பொழுது. இவன் நம்பி ஒன்றுமே பயமா இருக்கு. மச்சா ஏன் டாக்டர் பதட்டமா இருக்கீங்க? அதாவது நீ என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு கேன்சர், அவங்க பத்து நாள்ல செத்து போயிடுவாதான டாக்டர்? தம்பி 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 தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது, கண்ணில கட்டி வச்சுங்களே டாக்டர். ஐயோ தம்பி, அதுவா கண்ணு எரிஞ்சுதுப்பா? அதான் கண்ணாடி கழட்டி வச்ச. அப்போ வயிறு எரிஞ்சா சட்டையை கட்டி வைப்பீங்களா டாக்டர்? தம்பி யூ ஆர் பெர்ஃபெக்ட், ஆல் ரைட், என்ஜாய் யுவர் லைஃப், கேரி ஆன். அப்போ ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. இப்போதான் மச்சான் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் எனக்கு விருப்பாகுது மச்சான். ஏண்டா? பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சிம் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. வெறுப்பாகுதுடா. என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியல. கையில் காசு இல்லைடா. பல் டாக்டர் உங்ககிட்ட காசு இல்லையா? யாரை ஏமாத்துற? டேய் யார் ஏமாத்துறா? நானா நீயா? காலையில் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னலடா. ஆமாம், அதனால தானே சாப்பிடாம வந்தேன். ட்ரீட்னு ஒரு டீ கடை கூட்டு வந்துக்கிற, நான் ஏமாத்துறேன் நீ ஏமாத்துறியா? பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுடா. இவ்வளோ சுத்தமான டீ கடையை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் அவனை கூட்டின்னு வந்தேன்.
அப்புறம் டொமேட்டோவில் கூட உங்கள் கடையை பற்றி பார்த்தேன், ஆஃபர்ஸ்லாம் போட்டு தெரிக்க விட்டுக்கிறீங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்கள் கடினமான உழைப்பு தான். இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தான். சரி, 30 ரூபா தான் இருக்குது. 30 ரூபா தானே? எத்துங்க தம்பி. வாட் ஜி, என்ன 1 ரூபா வச்சுட்டு போகிறாங்கிற? யோ, 1 ரூபாவா? நல்லா ஊத்து பாரியா. 29 ரூபா காயினு பிளஸ் 1 ரூபா காயினு எவ்வளோ? 30 ரூபா. இது கூட தெரியாம மச்சான் இங்கே போடுறா இவரோட. இது கூட தெரியாம விளையாண்டு முதுல அடிச்சிட்டு இருப்பீங்க சொல்லியா? மச்சான், அந்த பிரச்சனைல உறா. அந்த 30 ரூபா காய் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் மச்சான் தெரிது. அந்த பைத்தியக்காரன் சொல்றதுல உண்மைதான் மச்சான். என்ன சொல்ற? அப்ப நம்ம 30 நாள் செத்துருவோமா? டேய், 29 நாள்ல நீ செத்துருவா சொல்லு. நம்ம என்ன செத்துக்கறா மச்சான்? பயமா இருக்கு மச்சான். டேய் மச்சான், பக்கத்துல நின்னு பேசினா கேக்குதான்டா செய்யும். டேய், நடுவுல 30 நாள்ல நம்ம செத்துருவோம் சொன்ன, நான் என்ன சாவணும்? இல்ல மச்சான், நான் செத்துட்டா நீயும் செத்துருவல மச்சான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் நான் கிடையாது. நீ இப்ப தனியா சாவு மச்சான். உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. என்னாச்சு? போன் வைப்ரேட் போன்ல இருக்கு. இப்போ நீயே வைப்ரேட் மோட்ல ஆக போற. போன் ஃப்ளைட் மோட்ல போயிட்டீங்க. நினைச்சு பார்த்தா புடிக்கிறதுக்கு இருக்கு. இது யாரு போட்ட கணக்கு? சாவு நேரத்துல மூளை போடும் திட்டம் இது. சும்மனுக்க விட்டது இல்ல பச கயிறு சுத்தி அது. தர்ம கொல்ல போட்டாலும் நீராவி மாறாது. அம்பானிய பெமனிய உன்னேரம் மாறாதே. மறையே கரையே.
நேரம் தான் செல்லுமா? சொன்னது போல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ன சொன்னார் சொல்கிறேன் சகோதரா சொல்றேன் dance floor, jump it up, burn all my stress. If any woman comes around trying to test me, jump it up, jump it up, jump it up. Lord of mercy, nothing to concern me. Temperature is rising up. If any woman comes around trying to test me. மண்ணில் மீண்டும் நிலைக்குமோ அறைய நேரம் அச்சு செய்ய போக போறேன் மண்ணுக்குள்ள வாழ்க்கை என்னும் மாயவலை அதில் அர்த்தம் புரிந்தவன் எவனுமில்லை கடிவாளம் கட்டிய குதிரை போல் இங்கு வாழும் வாழ்க்கையில் அர்த்தமில்லை உனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குதடா எவனுக்கு பதில நீ எழுதுறடா பதில் அது புதிராக இருந்தாலும் தெளிவானே தெரிஞ்சுக்கடா சரி அதெல்லாம் விடு நம்ம லிஸ்ட்ல அதுல பிளான் அது ஹாபி யாரு அபிராமிடா அபிராமியா அபிராமி கிட்ட லவ் சொல்லணும்டா ஃபர்ஸ்ட் லவ் மச்சான் அது அவ்வளவு சீக்கிரம் போகாது லவ் அதை தேடி நம்ம போக கூடாதுடா அது நம்மள தேடி வரணும் அது நம்மள போட்டு தாக்கணும்டா தாக்கணும் தலைக்கில புரட்டி போடணும் தலைக்கில திருப்பணும் அவள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஓ இப்பயும் தோணுதுடா விண்ணை தாண்டி வருவாயா ஏண்டா நான் உங்களெல்லாம் ஒன்று கேட்குறேன் லவ்ன்னா பரோட்டா மாசாடா உங்களை புரட்டி போகிறதுக்கு எல்லாம் கௌதம் மேனன் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்களா சரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பார்த்துருக்குற இப்போ எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் டேய் இங்கே இருக்க அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரா இங்கே இருக்க அபிராமி தேடி கண்டுபிடிக்க முடியாதா இங்கே தாண்டா எங்கேயோ இருக்கா என்னோட தேவதை அம்மா கீழே ஒன்று தேடிட்டு இருந்த இங்கே துணி காய போட்டுருக்க ஆ இங்கே துணி காய வைக்காம உன்னை நட்டமாக நிற்க வச்சு உன் தலைமையிலையாடா காய வைப்பாங்க வர வர நீலாம் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட கொடு நான் துணியாக காய போடுறேன் நீ கீழே போய் ஆனந்தமாக சீரியல் பாரு ஜாலியா என்னம்மா அப்படி பார்க்குற இல்லைடா நீ வேலைக்கு போனதுலேருந்து யாருக்கிட்டேயுமே பேசாமல் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்ப இப்போ என்னென்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசின்னு எல்லாம் வாங்கிட்டு இருக்க வெறும் கொஞ்ச நாள் எப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுதோ யாரும் வேலைக்கே போக மாட்டாங்க வீட்டிலே இருந்துருவானா பாத்துக்குவேன் என்னடா நாளைக்கு சாவ போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கம்மா இன்னொரு மேட்டர் சொல்றேன் கேட்டுக்கோ நம்ம வாழ்ற நொடி மட்டும்தான் நமக்கு சொந்தம் அடுத்த நொடி நமக்கு சொந்தம் கிடையாது இது எப்ப நம்ம மனசுல யாருக்கும் தோணுதோ இந்த உலகத்துல பிரச்சனையே வராதுன்னா பாத்துக்குவேன் என் புள்ள எவ்வளோ அறிவாக பேசுகிறான் ஆனால் எனக்கு தான் புரிஞ்சிக்க தெரியல இதுக்கு உன் தலைவர் கமல் பேசுறதே புரிஞ்சிடும் போல இருக்கடா எனக்கு அவரவர் அசிங்கப்படுத்துற நீ சரி துணியை காய வச்சுட்டு வா ஆ சரி சரி கடையில் யாரும் இல்லையா ரெண்டு பிஸ்கட் திடீர்னு போட வேண்டியதான்
யான் தலையிலே மூடி கோத்துருப்பீலான்னு பாக்குறியா? யோ, மூடி வைக்கிற ஜாடி மாதிரி தலையை வச்சுனா எனக்கு எப்படியா தெரியும்? ஆமா, இவ்வளோ இங்கே அந்த சரி சரி கோவப்படாம போ, ரெஞ்சிடி போட்டு போ. மண்டை நல்லா சொட்ட வரைக்கும் பட்டை போடுறது ஒரு டீ போட தெரியல. இருடா கார்பரேஷன்ல சொல்லி உன் கடையை தூக்குறேன். இந்த ஏழு வேற என் காலில் வருது. இன்னைக்கு நம்மளை வெறுப்பேத்த போட மாட்டான்னு போலது. வாமாச்சான், எப்படி இருக்க? வாகுனா, ஊர் இஞ்சி டீ சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாம் வேணாண்ணா. இஞ்சி டீ சரி, அபிராமி இருக்கால தெரியும். பா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு, எங்கேருந்து அவனெலாம் காசு வருதோ? நம்மளால ஒரு குச்சை கூட கட்ட முடியல. டேய் வாடா போலாம். ஆ, அபிராமி இங்கே தானே ஒர்க் பண்ணுறா? என்னது, இப்படியே வா? ஆமாம், இப்படி தான். டேய், நைட்டி கம்பெனி உள்ள லுங்கி கண்ணு போனாலே பொண்ணுங்க கேவலமாக பார்க்கும். இது ஐடி கம்பெனி மச்சான், அசிங்கமாக ஆகிடும், நான் வரல போலாம். ரைமிங் ஆஃபீஸ்லேருந்து டைமிங் வேஸ்ட் பண்ணது வாடா. மச்சான் வேணாம். ஏய், நான் டூ டேஸ் லீவ் கேட்டேன் டி. நான் தான் அப்பயே சொன்னேன்ல. ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஃபிகருங்களாம் இருக்காங்க, பெசாமல் இங்கேயே இருந்துரு. இப்போ பாரு, ஆஹா, அது ஒன்றும் இல்லை மச்சான், லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் அப்படி திரும்பி வந்து இப்படி கட்டணும்னு வச்சுக்கேன். டான்ஸ் காம்படிஷன்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பானுங்க. ஆமாம் மச்சான், நீ உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணு, நான் இங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பை தி வே, டான்ஸ் பத்தி சொல்லணும்னா லூசு. ஹாய் அபி, நீங்க அபிராமி தானே? நீங்க ரம்யா தானே? ஆமா. அம்மா, சார் யாரு? என்ன தெரியலையா? தெரியலே. ஆ, அங்க நிக்கிறான, அவன் யாரும் தெரியுதா? பிரபுதேவ மாஸ்டர் இருக்கார்ல, அவர் ரைட் டு லெஃப்ட் தான் எடுப்பாரு. ஆனா நானு லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுப்பேன். அதுவும் சல்மார் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், நிறுத்தாம ஆடினே இருப்பேன். சல்மா தியோண்டி தெரியல, அவனையும் தெரியல, என்ன பண்றது? போலாம் அடி. ஹலோ ஹலோ, உங்க கிளாஸ் ராமானுஜன் ஞாபகம் இருக்கா? பொண்ணு இங்கதாங்க இருக்க. நீ இன்னும் மாறலையா? ஏய், இவன் திருந்தவே மாட்டான்டி. 8 வருஷமா சிங்கிளா வச்சுட்டு இருக்க. ஓ ஷிட், விடுடி, போயிட்டு போறோம். ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். இப்ப நான் கிளம்புறேன், பாய். சொல்லு, 20 நிமிஷம் கழிச்சு சொல்லு, அப்பதான் கேட்பாங்க.
கூப்பிடுறாங்க. எப்படி வந்துச்சு? ஏய், அதே மாதிரி இல்ல, நான் அதே மாதிரி அப்படி போய் ரைட்ல லெஃப்ட்ல நில்லு. ஏய் இரு, வரடா டேய். ஏய் மச்சான், இங்க போறா? யார் மேல போறா டேய்? சூப்பர் ரா. நம்ம தோத்துட்டோம், அது உனக்கு தெரியுமா? விராட் கோலி கூட சிக்ஸஸ்ட் தானே அவங்க ஆளை பார்ப்பான், ஆனா நீ எங்களை தோக்கஸ்ட்டு பாக்குறடா. மச்சான், நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கும். போட்டியில் தோத்த கூட விளையாட்டில் தான் தோப்போம், ஆனால் அந்த பொண்ணுங்க பின்னாடி போனால் வாழ்க்கையில் தோப்போம். ஆனால் ஒன்றுடா, நீ எல்லாத்துலேயும் தோத்து தான் போவேன். அட போடா ப்ரோ, நல்லா விளையாடி, ஆல் தி பெஸ்ட். டேய், அவனுங்கிட்ட போய் ஏண்டா? அப்போ தான் அவனுக்கு கத்திக்கல் சாவாங்க. ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு என் லவ்வை சேர்த்து வச்சுருவார்ல? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் ஏரியாவில் ரெண்டு சொன்ன லவ் பண்ணியிருந்தது, அவன் தான் சேர்த்து வச்சான். அப்போ என் லவ்வையும் சேர்த்து வச்சுருவார் ப்ரோ. ப்ரோ, அப்புறம் சுக்கு பாய் கல்ல சாயந்தரம் பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் ப்ரோ. ப்ரோ, அப்புறம் சிக்கன் 65 மூளை ஃப்ரீ இதெல்லாம் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் பிரியாணி மட்டும் வாங்கி தாங்க, அதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வாங்கி தரேன். நம்ம அப்பா கூட நம்மளை இப்படி நம்ம இல்லையா? இவன் இப்படி நம்புறானு. என்ன ப்ரோ அங்க நிக்கிறீங்க? வாங்க. அதான் ப்ரோ, மச்சான் ஒரு சம்ம பீஸ் ஒன்னு மாட்டினுது, குடுங்க. கேப்டனே தள்ளி விடுறீங்களா? ஏய், டோல் குடுப்பான் டோலன் பாத்தீங்களே? ஆமா, உனக்கு குடுங்க, கை வஞ்சிரும். மச்சான், இவர் என் ஃப்ரெண்டு ராமானுஜன்டா. மச்சான், யாரா ஹம்ப்டி டம்ப்டி மாதிரி இருக்கான்? மச்சான், மம்ப்டி மாதிரி இருக்கட்டும், நம்ம தவள விஷயம் பிரியாணி வந்து சொல்லிக்கிறான். மச்சான், இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நீ தான் எப்படியோ சேர்த்து வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? மச்சான், நீ தான் நம்ம ஏரிய சசிகுமார். நிறுத்து, என்ன பண்ணுற? நினைக்கிறி கேவலமாக இருக்கு. அதில் மச்சான், அது அவர் ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாரா? அது இங்கே போய் உக்காந்து, சாரி, இங்கே இங்கே உக்காந்து, இங்கே உக்காந்து வெளியே வரமாட்டேன். அவரால் சாப்பிட முடில, தூங்க முடில, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணானே அந்த பொண்ணை. நீ தான் என்ன பண்ண மச்சான்? ஏய், இந்த மூஞ்சுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதே கஷ்டம், இவனுக்கு போய் இப்போ லவ் செட் பண்ணுறது அப்படியே. அரேஞ்ச் மேரேஜா மச்சான்? அவனை நாளாக அறிஞ்சால் கூட அவனுக்கு மேரேஜ் நடக்காது, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துருக்கேன். ப்ரோ, என்ன ப்ரோ என்னாச்சு? ப்ரோ, நோட்ஸ் எடுக்கிற அவசரம் நோட் பண்ண மறந்துட்டேன் ப்ரோ. நோட்ஸ் எடுக்கிறனால நோட் பண்ணலையா? என்னடா அவன் மச்சான், உட்றா, அவன் எதனா படிக்கிற பையனா இருப்பான். இதோ பார், நம்ம ஒரு நோட் தான் வச்சுக்கிறோம். இதோ பார்றா, எவ்வளோ நோட்டு, எல்லா நோட்டும் என்ன குழுங்குது, என்ன நோட்டு, இது கலர் கலராக இருக்குது.
டேய் அட பாவி என்ன ஃபுல்லா ஸ்நாக்ஸா இருக்கு அட மச்சான் எல்லா பிரிட்டுக்கு ஒரு நோட் வச்சிருப்பான் பார்த்தா எல்லா பிரிட்டு லஞ்ச் பிரிட்டு தான் போல இருக்கு இதுக்கு ப்ரோ கண்ணு வைக்காங்க ப்ரோ கண்ணா அது மட்டும் தான அது உள்ள இல்ல மச்சான் டேய் நேரா ஒரு மேட்ச் ஏறான்ட் வந்திருப்பண்டா மச்சான் கம்மி டேய் டேய் சம்ம மேட்ச் ப்ரோ 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 யால் வந்தா ப்ரோ அது உங்களா என்ன ப்ரோ என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க அது இல்ல ப்ரோ அது பக்கத்துல இருக்குது ப்ரோ அதுவா ஐயோ கண்ணு மயிடறோ பிரியாணி கூட எப்படியாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் ஆனா இந்த வேலை ரொம்ப கஷ்டம் ப்ரோ வேணும் ப்ரோ வேணும் ப்ரோ குடும்பத்தோட ப்ரோ சீலிங் வந்துடும் என்ன ப்ரோ நம்மளை நம்பி வந்துட்டா மச்சான் நம்ம தான் மச்சான் ஹெல்ப் பண்ணோம் ஏதாவது பண்றா ப்ளீஸ்ரா டேய் உனக்கு அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும் அவ்வளோதானே சரி வா போலாம் வா நான் வரல ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ டேய் என்னடா அவர் அப்படிதான் நீ போடா ஹலோ யாரடி இவன் தெரியலடி ஆமா இவ்வளவு கூச்சப்படுறீங்களா ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சு என்ன பண்ணீங்க அதான் லைட்ல ஆஃப் பண்ணிடுவாங்களா ப்ரோ உங்களுக்கு எது லைட்ல ஆஃப் பண்ணா இந்த கண்ணாடி தான் முடிஞ்சு போச்சு ப்ரோ கண்ணாடி கொடுங்க ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ உங்களை பத்தி பேசுறாங்க ப்ரோ தெரியுதா தலசிவிங்க ரொம்ப வெக்கப்படுறாரு வேற ஒண்ணும் இல்ல இவர்தான் ஓ அந்த தடியனா எனக்கு தெரியாது தெரியலையா உனக்கு தெரியும் சீச்சி தெரியாதடி டேய் எங்கடா அவன் டோ டேய் மச்சான் அது ஒண்ணல அவரு வெக்கப்பட்டு தாளி வாங்க வந்துருவாரு ஹே என்ன பண்றது நீ பேசு மச்சான் உங்களுக்கு உங்க கிளாஸ் ராமராஜன் தெரியுமா ஓ நல்லா தெரியுமே நம்ம கரகாட்டக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன் நடிச்சிருப்பாரு நான் கூட ஒரு பெரிய பேன் ஆமா மாங்குயிலே பூங்குயிலே அப்படியே மூணு வாக்கலாம் போடுவாரு ஏங்க நீங்க வேற உங்க கிளாஸ் ராமானுஜம் தெரியுமானு கேட்க வந்தேன் ஏய் அந்த கண்ணாடி போட்டுட்டு ஓ அவனா ஆ வந்தான் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன சொல்றது அவனுக்கு உங்க மேல உங்க மேல ஒரு லவ்க்கு என்ன பண்ணுங்க என்னையோ தெலவு பண்றாண்டி ஏய் சும்மா இரு சும்மா இரு நீங்க என்ன பெரிய ஷாஜஹான் விஜய் என்னப்பா நான் குணாதாங்க அவன் தைரியமா நாம்பளே இருந்தா அவனே வந்து ப்ரோபோஸ் பண்ண சொல்லுங்க அவனுக்கு தைரியம் இல்லாம தான் என்ன அம்ச்சான் ச்சே ஏண்டி நீ ஏன் இப்படி பண்ற தைரியமா அவனே வந்து ப்ரோபோஸ் பண்றான் பாரு அவன் தாண்டி ஆம்பளை மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே பார்க்கலாம் என்ன மச்சான் யோசிச்சுன்னு வாப்பலாம் வரல ஏன் தெரியல எனக்கு புரியல எனக்கு பிடிக்கல யார மேக்ஸ் டீச்சர் தான்டா ஏய் மேக்ஸ் டீச்சர் அவங்க புருஷனுக்கே பிடிக்காது நீ என்ன ஃபீல் பண்ணுகிற சரி வாப்பலாம் ஏய் மேக்ஸ்ல வேற ஃபெயில் ஆயிட்ட நீ வேற மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா ஆமா டேய் எல்லா சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆயி வச்சிரா நம்ம மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆனா ஓரா பண்ணுகிறா டேய் மேக்ஸ்ல ஃபெயில் ஆனா அப்பா திட்டுவாரா வீட்டுக்கு எப்படி போறதுனே தெரியல இப்போதான் உன் பிரச்சனையா மச்சான் வெல்ல போய் ரைட் அத்த லெஃப்ட் அத்தன வச்சுங்க அங்க ஒரு குருக்கு சந்தோரம் ஏன் வீட்டுக்கு எனக்கே வழி சொல்றியா டேய் வீட்டுக்கு போனா அப்பா அடிப்படுற பயமா இருக்குடா டேய் என்னடா பால்வாடி பயமா மாதிரி ஆயிடுறா மச்சான் தபர் உங்க அப்பாவை சமாளன அவ்வளவுதானே அதை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணாத மச்சான் 12th 5 வருஷமா ஃபெயில் ஆயிட்டு நானே ஃபீல் பண்ணல நீ என்ன ரொம்ப ஓரா பண்ணுகிற வா போலாம் ஹலோ ஹலோ யாரு குணா உங்க அப்பாவா ஆமாங்க ஆமாங்க பொண்ணுன்னு எப்படி பேசுறான் பாருங்க அப்பா நான் குணாவோட மேக்ஸ் டீச்சர் வனஜா பேசுறேன் சொல்லுங்க மேடம் ஏதாவது பிரச்சனைங்களா இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல a very brilliant boy என் பையனா அவனால எந்த பிரச்சனையும் வராது என் பையனையா சொல்றீங்க
என்னடா உங்க அப்பா நம்ம மாட்டறாரு ஹலோ பேசுறோம் ஆமா உங்க பையன் தான் அப்படியா ஆ சொல்லுங்க உங்க பையன் ஆஃபீல் எக்ஸாம்ல மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான் என்னது அவனா உங்க பையன் மட்டும் இல்ல எல்லா பசங்களுமே ஃபெயில் ஏனா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க அந்த எக்ஸாம் எழுதினா நானே ஃபெயில் ஆயிருப்பேன் அடுத்த தடவை கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான் அவனை நீங்க திட்டாதீங்க ஓகேமா ஓகேமா அது மட்டும் இல்ல அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் போட்டு உடம்ப தெம்ப வச்சிருங்க ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்கான் அவன் கூட அவன் ஃப்ரெண்ட் வருவான் அவனையும் பாத்துங்க இல்ல இது ஒரு பிசிஓ அதான் அந்த ஓனரே சொல்லிட்டாரு இல்லையா இது பிசிஓன்னு ஆமாமா போன் பண்ணி ஏமாத்துறாதீங்க அவரு தான் பேசுவாரு ஓகே பை Very bad guys. கவர்மெண்ட் ஸ்கூல் கைஸ் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் இவங்களுக்கு எப்படி புரிய போகுது ஏங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படாதீங்க உங்கள் பஸ் பாஸை விட்டீங்க அதை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் இந்தாங்க வச்சுக்கோங்க யூ கேர்லெஸ் என்ன அபி ஏதோ தப்பு பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம மேலே கோவப்பட வேண்டியது நாங்கள் ஏதோ சமூக சேவமாக செஞ்சு நிற்கிறோம் ஐம் ஸோ சாரி மனுஷன் இப்போ சாரி கேட்டால் பிரயோஜனம் மேக்ஸுக்கு நீங்கள் எந்த டியூஷன் போகிறீங்க சென்டம் சுரேஷ் டியூஷன் சென்டர் போறோம் சென்டம் சுரேஷ் அவர் சென்டம் எடுப்பாரா அவர் ஓடுங்க நீங்க எடுப்பீங்களா சென்டம் நான் எடுப்பேன் இவ சென்டம் எடுப்பா நான் கொஞ்சம் கம்மியா கம்மியா இவங்க போய் செருப்பு எடுப்பான்னு நினைக்கிறேன் நீங்க பி செக்ஷன் தானே இல்லையே ஏ செக்ஷன் ஏ கிளாஸ்னாலே ஏ செக்ஷன் தானே உங்க ஃபோன் நம்பர் என்ன 2777 ஜித்தி ஜில்லாடி மிட்டா கில்லாடி இந்த படம் தான் இது நேத்து ஸ்கூல்ல போற அடி மாதிரி மச்சான் வா மச்சான் வா மச்சான் இங்க பார்க் பண்ணு அவர் பொறுப்பேடா இவ்வளோ லேட்டாக வர டே எது என்ன கூப்பிட்டா அவள் இந்த டியூஷன் தான் இந்த டியூஷன் தான் டே நானே 12th பாஸ் ஆனவனு கோயிலுக்கு போனேன் என்னையாண்டா பாதியில் கூப்பிட்டேன் டே 12th பாஸ் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாது டியூஷன் போனேன் ஆ இந்த டியூஷனுக்கு போனால் 12th பாஸ் ஆகலாமா டெஃபினெட்லி டெஃபினெட்லி என்ன சொல்ல வருது இந்த மூஞ்சலி ஹே ஷீ கம் திஸ் வே இங்கிலீஷ் மச்சா நீ சூப்பர்ரா அந்த காண்டா மிருகத்தோட காதலுக்காக இங்கே கால் கடக டியூஷன் வாசல் நிற்கிற பத்தியா கெத்துரா மச்சா வந்துட்டானுங்களா ஏய் வா பானிபூரி சாப்பிட்டு போகலாம் ஹெச்சி கவர்மெண்ட் கைஸ் அபிஸ் ஏறணும் யுகோ சில்லற இல்லைன்னா சொல்லு நான் சிபா அபி எஸ்டர்டே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அமிச்சேன் பட் நீ அக்செப்ட் பண்ணவே இல்லை நான் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாகவே இல்லை ஓ ஹே எப்படி நான் ரொம்ப ஆக்டிவ்டா எனக்கே நீ ரிக்வஸ்ட் கொடுக்கல ஏய் சேச்சா நாட் லைக் தட் ரம்யா பட் அபி ப்ளீஸ் அக்செப்ட் மீ ப்ளீஸ் அபி யார் அவன் மச்சான் ஷேர் பண்ணுறோம் போடா அந்த காண்டா மிருகத்தோட ஆப்போசிட்டு இந்த காட்சியில் வயதானவே இருடா ஏன் மச்சா இதை பண்ணுறா நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ எப்படி பிரிகிற மாதிரி போய் மச்சான் இதை பண்ணு மச்சா அமைதியாக Actually, I was busy yesterday, you know? இந்த டியூஷன் நீங்க தானே எடுக்கிறீங்க What can I do? நான் கூட 12th பாஸ் ஆகணும்
ரெட் கலர் ஜெட் தான போட்டுக்கற. ஏய், வாட் யூ டாக்கிங் மேன்? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்ப தெரியும். கொஞ்சம் தெரியும்னா ஊருக்கே தெரியும். ஓ ஷிட். அபி யூ டேக் லீவ் வில் சீ நல்லா எடுப்பாங்கல ஸ்கூல். வா போய் போ போ போ. இப்ப நான் கேட்டே நீங்க போறீங்க. மேன் மேன். ஹலோ. ஹாய். இவன் எங்கடி இங்க? ஹலோ. அடுத்துவனா? ஏய் டியூ டியூ டியூ. ரொம்ப பெருசா கிழிஞ்சிருக்கான். ஆமாம் பாஸ். கிழிஞ்சி தொங்குது. வாய் மூணு அமைதியா இருங்க. இங்கிலீஷ்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிழிஞ்சிரும். என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்குது, அதை வச்சு மூடிடலாம். அதை பாருங்க. இன்னைக்கு நான் எதுவும் தொலைக்கலையே. எல்லாமே பத்திரமா தானே வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கு. இன்னைக்கு ஒரு லவ் ப்ரொபோசலுக்காக வந்தேன். ஹே, அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்றது? அவன் ஆம்பளையா இருந்தா அவன வந்து இவ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண சொல்லு. அந்த மேட்டர் நினைச்சிட்டீங்களா? இது வேற. இன்னைக்கு உங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம் தான் வந்தேன். இவ கிட்டயா? எஸ். இவ யாருன்னு தெரியுமா? இவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? போங்கங்க. இவங்கள பார்த்ததுலேருந்து என்ன யாருன்னே நான் மறந்துட்டேன். இவங்க அப்பாவை எப்படி தெரியும்? ஐயோ, ரொமான்ஸு. சரி, உங்க பேர் என்ன? தெரியாதவங்க கிட்ட என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்லிடாத. தெரியாத? சொல்லாத. உங்களுக்கு கண்ணில் எதுவும் கோளாரா? ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாது போல இருக்கு. அபிராமி, குணா, குணா, அபிராமி பேர் பொறுத்தவரை செம்மையா இருக்குல்ல. என்னடா வேணும் உனக்கு? ஒரு 500 கிமீ தான் கிடைக்குமா? வாட்? அயில விடுங்க. ஏய், உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏன் மூஞ்சுக்கு என்ன? நல்லா தானே இருக்கும். ஆளும் மூஞ்சியும் மண்டையும் கூடும். மண்டையில இருக்க கோடும். ஹலோ, உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன? நீ போட்டுக்கோ. ஹலோ, எங்க நில்லுங்க, நில்லுங்க. எங்க தெரியுமா நான் அவங்களே இருந்த லவ் சொன்னா ஒத்து பண்ணீங்க? இப்ப எப்படி நட்டாத்துல விட்டு போறீங்களே? ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. பிரியாணி நான் சொன்னல்ல பாத்திமா மேம், அவங்க தான். வா. ஹாய் அபி, நீங்க கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. அபி, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து நீ? சாரி மேம், ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, சோ அதனால தான் என்னால இங்க வர முடியல. இது என் ஃப்ரெண்ட் ரம்யா. அவளோ ஒரு சைல்ட் அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணனும் ஆசை பட்டா. ஓ, அடாப்ஷன்க்கு வந்திருக்கீங்களா? வாட் a குட் நியூஸ். குழந்தைங்க எல்லாம் ப்ளே ஏரியால இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு அப்புறம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம். ஏ குணாடி, அந்த குழந்தைகள கூட ஒரு குழந்தை ரொம்ப சுட்டியா நாட்டியா, அந்த குழந்தை பேர் கூட இனியா. இனியா, அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலாம் இருக்கோம் மேம். அடடா, அந்த குழந்தைய ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அந்த குழந்தைய மட்டும் இல்லம்மா, அது கூட சேர்ந்து 10 குழந்தையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. வாங்க குணா, வாங்க. இவங்கடி இப்பதான் உங்களை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுவும் இல்லை மேம், ஆஷுக்கும் தமிழுக்கும் ட்ரெஸ் சைஸ் பத்தல மேம், அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குணா. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்படிலாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அக்கறை எடுத்துக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ குணா. நாங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டோம் உங்கள் முன்னாடி நாங்களாம். ஆமாம் மேடம், இந்த விஷயந்தான் எங்களுக்கு எங்ககிட்டயே பிடிச்சது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அதை நாங்கள் வெளில சொல்லி காட்டவே மாட்டோம். அது மட்டும் இல்லை மேம், இந்த குழந்தைங்கன்னு இல்லை, இந்த ரெண்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் குழந்தையாலும் சரி, சொல்லுங்கள், நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். டேய் என்னடா குணா, டூ குட், ஆல் தி பெஸ்ட் குணா. தேங்க்யூ மேம். சரி மேம், நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போய்ட்டு வரோம்.
எங்க போறீங்க? டக்கரி 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 டாப் டக்கரி டக்கரி டக்கரி. சரி லூசுங்க. மச்சா சூப்பர் ராணி, உன் லிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆசலா இருக்குன்னு நினைக்கும் போது உடம்புல அப்படியே புல்ல அரிக்குதுடா. குளிச்சிருக்க மாட்டேன். ம், சரி வா போலாம். ஏ மச்சா, சாவி உங்ககிட்ட கொடுத்தனா? சாவியா? உங்க சேவை இல்ல, சாவியை விட்டுட்டீங்க சார். தோப்பார் சாவி எந்த? அபி நீங்க சாருக்கு என்ன ஞாபகம் இருக்காண்டி? சார் ரொம்ப பிஸி, பெரிய லைட்டர் தெரியுமா, அவர் டைம் அவர்கிட்டே இல்லையா. மச்சான் ரொம்ப பேசுறாலும் சாவி வேணுமா கிளம்பலாம். பின்ன என்ன சார், வருவாரா லவ சொல்லுவாரா, ஆனா போன் நம்பர் கொடுக்க மாட்டாராம், அப்புறம் நான் எப்படி லவ சொல்றது? பா
பாட்டு முடிஞ்ச உடனே தான் இவனுக்கு என்ன ஃப்ரெண்டு ஞாபகமோ எப்படி வந்து உட்காந்துக்கிறான் பாரு. டேய் உன்னதாண்டா, டேய் கூப்பிட்டே இருக்கேன் கண்டுக்காம இருக்க. டேய் உன் மூஞ்சிலே முடிக்கூடாது தானே அந்த தேவையில்லாம. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க தெரியுமா? என்னமாச்சா சொல்கிற? டேய் நீ பில்லு கட்டலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தாலி அறுக்கிறானுங்கடா, அந்த வீணா போன பில்லை கட்டி தொல்லடா. மச்சான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிதா மச்சான், என் டாக்டர் தொழிலை விட்டு உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன் பின்னா நாய் மாதிரி சுற்றி நிற்கிறேன்டா. இதில் வேற ஒரு ஆசை மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக போயினே இருக்குது. டேய் உனக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றலன்னு வச்சுக்கேன், உனக்கு எதனா ஆகிடும்டா. அதுக்கப்புறம் நான் அந்த கடையை மட்டும் கிளம்பி போயினே இருப்பேன். விட மாட்டேன் மச்சான். மச்சான் அது வந்து டேய் அந்த மூணு கண்டிஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் மச்சான் அந்த மூணாவது கண்டிஷன் என்ன? டேய் தொப்பாரா வாயில் இருந்தால் வந்துடும். மூணாவது கண்டிஷன் தெரியாதா? எதையுமே மறக்காமல் இருக்கணும் அதானே? அதை நான் மறக்கலை. இல்லை மச்சான் அது டேய் நான் சொல்கிறத கேளு. அந்த பொண்ணுக்கு முதல்ல ஃபோன் போடு. ஃபோன் போட்டு ஏம்மா எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், அதுதான் உனக்கு எனக்கு நல்லது அப்படின்னு ஃபோன் பண்ணி பக்குவமாக சொல்கிறா. ஃபோன் பண்ணு போகிறா மரியாதையா? மச்சான் அபிராமி கால் பண்ணுறாடா பாரு, அவளே கால் பண்ணுறா. எது வந்தாலும் பக்குவமாக எடுத்து சொல்லு. ம் டே கட் பண்ணுறாத, ஒழுங்காக தெளிவாக பேசு. ஹலோ அபிராமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்லைன்னு சொல்கிறா. சரி சரி ஓகே, நான் வந்துடுறேன். வந்துடுறேன் என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ஆ, நாளைக்கு நான் மெட்ராஸ் என்ன வேறு சொல்லியிருக்காடா. நீ என்ன சொன்ன? வரேன்னு சொன்னேன். நான் வரேன்டா. மச்சான் ட்ரெஸ் மாற்றினு வரண்டா, தனியாக போய் சாப்பிடலாம் பிளான் போடுறான். A for apple, B for banana, C for meeting. என்ன நின்ட்ட? மச்சான் யாரா ஒரு ஹாலிவுட் அல்கோஹன் மாதிரி இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 minutes பா. லேட் ஆகுது மனுக்கு. வருவாருப்பா. போலீஸ் மச்சான், இந்த மூணு நாள் என்ன பண்ணி தோணுச்சாடா? ஃபோன் பண்ணலடா மச்சான், எனக்கு போலீஸ் சின்ன வயசு வந்து பயனா மச்சான், விட்டுறா நான் வந்துடுறோம் மச்சான். பயத்தை கட்டதை மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோ. யார் அவங்களா? ஹே குணா, ஹே என்ன அங்கே நின்னுட்ட? வந்து உட்காரு. கூப்பிட்றாங்கடா மச்சா, எனக்கு பிங்க் நீ அங்கே போகிற. அப்பா நான் சொன்னேன்ல குணா. ஹலோ வணக்கம் அங்கிள். மீட் ஏசிபி ஜெய்சங்கர், எங்கள் அப்பா. எங்கள் தாத்தா கூட சிஐடி சங்கர் தான். சிஐடி சங்கரா? இஸ் அ கிரேட் மேன் பா. நான் சொல்லியிருக்கேன்ல அவரை பற்றி, சச் அ கிரேட் மேன். You know something? உங்க தாத்தா கன் எடுத்தா சுட வைக்க மாட்டா தெரியுமா? ஆமா ஆமா, பெரிய கண்ணா இருந்தாலும் காலி பண்ணிட்டு தான் வைப்பாரு. மச்சான் ஒரு காவல்துறை இல்ல சினிமா துறையான்னு கேள்றா. ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஒரு பிளாக் காஃபி அண்ட் லெமன் ஜூஸ். சுகர் அதிகமா போடுங்க. அப்புறம் சொல்லுங்க. நான் தான் அபியோட அப்பா. அப்பாவா? நாங்க அண்ணன் இல்ல நினைச்சோம். ஆமா. என் டிபார்ட்மெண்ட்ல கூட என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ. அப்புறம் தம்பி சூடாக தான் சாப்பிட்றீங்களா? சூடெல்லாம் எதுவும் வேணாம் அங்கிள், லெமன் ஜூஸே போதும். அதுவே சூடாக குத்தீங்கன்னா குஸ்ட்டு போயிடும். சீக்கிரம் விடா. கேள்விப்பட்டேன் 30,000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு, நிறைய லோன்ஸ் எல்லாம் கட்டிங்களாமே. ஆமாம் அங்கிள், கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனையோ மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆனால் கழுத உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஜோஷங்கார வேற இந்த வருஷமே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். ஜோஷிகாரன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுன்றான், பைத்தியக்காரன் இந்த மாதத்தில் செத்துருவேன்றான். என்ன தம்பி ஏதோ சொன்னீங்க? அது ஒன்றும் அங்கிள், இதில் பேப்பர் போட்டு குச்சா உனக்கு நல்ல டிவியில் சொன்னாங்க. சரிப்பா, ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். என்னம்மா உனக்கு சந்தோஷம் தானே போகிறோம் அங்கிள். அதாவது ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா ஏதோ பிரச்சனையா?
ஆமாம் அங்கிள், மாச கட்சி நீங்களே பில்லு கொடுத்துருங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்னு சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வரேன். சாரி அங்கிள், சாரி அபி. சாரி அபி. நான் தப்பு பண்ணேன், எனக்கு லெமன் ஜூஸ் வாங்கி தரம் கூட்டணும் வந்தல, இதான் என் லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா. உடனே அவங்க அப்பாவை கூட்டு வந்துட்டா கல்யாணம்னு. இருந்தாலும் அவி பாவம்டா, ஏ ஆசி நிறைவேற்ற போய் அவாசி குளி தோடி போச்சுட்டேன்டா. லெமன் ஜூஸ் அதை குடி கூட கூட்டு மாட்டான். ஹேய், நான் இங்கே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் உண்மையா இருந்தாலும் அப்படியே வா சொல்றதே, திமுரு பிடிச்சோண்டா அவன். ஏய், எப்படா கழுதுன்னு சொன்னாரு? சொன்னா நல்லா யோசிச்சு பாரு. எத்தனையோ மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆனா கழுத உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். டேய், நான் எவ்வளவு சீரியஸா ஃபீல் பண்றேன், உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? டேய், ஏன்டா இப்ப டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன, உங்க அப்பா அம்மா மேரேஜ் ஓகே சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். மிச்சம் இருக்கனால எப்படி ஹாப்பியா இருக்கணும்ன்றது மட்டும் நீ யோசி. நான் நம்ம ஏரியால ஒரு அழுக்கு கோசும் அது கூடவே அதுக்கு பிறந்த குட்டி கோசும் சுத்தி நிக்கிறதா பசங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கறனால கையில அடிக்க முடியல. நாங்க போய் குடுத்து போயிட்டு வந்துறேன். வா உக்காரு, உக்காரு, உக்காரு. என்னடா முகம்லாம் வேத்திருக்கு? ஆமாம் ஆண்டி, இந்த ஃபேனில் காற்றே வர மாட்டேங்குது. இவன் ரூமில் ஏசி இருக்கான், நான் அங்கே போய் பார்த்துக்குறேன். அந்த ஏசி முக்கியம் இல்லை, இந்த ஏசி வந்திருக்காரு முதல்ல அவரை பாரு. என்னடா குணா, நீ லவ் பண்ணுற விஷயத்த அம்மாட்ட சொல்லலை பார்த்தியா? அதானே, நீ கூட ஏற்று விட்ட ஆண்டி உசார் பண்ணுற, சொல்லி விட்ருவா? சும்மா பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க சம்பந்தி, உங்கள் சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம் வந்தேன். டேய் குணா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா, பார்த்த உடனே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சுடா. மக்கு மறுசிச்சு நிற்காத, எப்போ மாப்பிள்ளை வெளில தான் பொண்ணு பார்க்க போவோம், அவனுக்கு வந்துக்கிறான்னா என்னன்னு விசாரி. அதானே, எப்பயுமே மாப்பிள்ள விட்டுக்காருனா பொண்ணோட தேடி போவான், இப்ப பொண்ணோட அப்பாவே பொண்ணை கூப்பிட்டு இங்க வந்திருக்காருனா பொண்ணு மேல அவர் வச்சிருக்கிற பாசம் அதான் அவரே வந்திருக்காரு. இந்த மாதிரி சம்பந்தம் தான் நமக்கு தேவை. என்னடி சொல்ற? ஆமாங்க, பொண்ணுக்கு கேன்சர். கேன்சர் என்னது? பொண்ணுக்கு கேன்சரா? அது ஒன்றும் இல்லம்மா, பொண்ணுக்கு வந்து கடகராசி, அதான் இங்கிலீஷில் சொல்லுவார் தம்பி. என்ன தம்பி? பொண்ணுக்கு கடகராசி, பையனுக்கு தனுசு ராசி. தனுசும் கடகமும் ஒன்றும் சேர்ந்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப குஷி, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிஸி. குஷி பிஸி ஒன்றும் பண்ண முடியாது, அவள் தான் முடிஞ்சிச்சு. கீழறோம் அப்புறம் அங்கிள், நீங்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் தான் போலகுது. நாங்கள் அட்ரஸ் கொடுக்காமலே எங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிறீங்க, அவர் காப்பி கீப்பி குத்திங்களா? ஆமாம் தம்பி, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் தான்.
கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா 3 மாசம் தான் பாத்துகாங்களே. கேவலமா சிரிக்கிறான். இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு தான் மேட்டர் நான் தெரியும். சரி சம்பந்தி, வர 30 தேதி நல்ல நாள், அன்னைக்கே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? என்னடா யோசிக்கிற, சம்மதம்னு சொல்றா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அதான் வைக்கப்பட்டு பையன் மேல போறான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நான் கிளம்புறோம். சரிங்க. இந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொல்லலமா? அப்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்களே வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசிருக்கீங்க, எல்லாத்தையும் நானே முன்னாடி. ஹே குணா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருப்ப. இந்த ஃபீலிங் செம்ம இல்ல? இத்தனை வருஷம் என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. எவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல. சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னன்னு கூட கேட்க மாட்டியா? சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணல, அதே மாதிரி என்னை கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணுவியா? நாளைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். யார் பொண்ணு மாப்பிள்ள? நானும் உங்க அப்பாவும் தான். உனக்கும் அபிக்கு தான்டா. யாரை கேட்டு முடிவு பண்றீங்க? இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நீங்களே எல்லாமே முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஏன்டா சத்தம் போடுற? டேய் என்னடா சத்தம்? நீ இந்த வீட்டுல 4-5 பொருள் வாங்கி போட்டா என்ன வேணாலும் பேசிடலாமா? அந்த ஆள் தான் மதிக்கலனா வீட்டுல நீங்கள என்ன மதிக்க மாட்டீங்களா? என்னடா உனக்கு பிரச்சனை? சம்பந்தி சம்பந்தின்னு கொஞ்சம் குழாவுறீங்களே. அந்த ஆள் முன்னாடியே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறானா? என்ன வீட்டோட மாப்பிளை வச்சுக்கலாம் பாக்கலானா? அவங்க தான் இதை செய்யற அதை செய்யறேன்னு சொன்னாங்களா, இல்ல நீங்க தான் அதை கேட்டீங்களா? டேய் என்னடா பேசுற? நான் உங்க அம்மா கல்யாணம் பண்ணும்போது ஒத்த பைசா வாங்கிருப்பனா? மிஸ்டர் பத்தவச்சலம், உனக்கெல்லாம் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். டேய் அப்பா பேர சொல்றடா. அந்த ஆள் பேரா தானே? என்னது? நான் என்ன மொட்டை பையல? எனக்கு வேலை இல்லையில உடம்புல ஏதோ குறையா? அதே போற எனக்கு தெரியும். என்ன பேசுறான் அவன்? நாளைக்குலாம் ட்ரெஸ் எடுக்க நல்லா வர முடியாது. வேணும்னா ஒரு புடவை எடுத்து கொடுங்க, கட்டிக்கிறான். ஏய் உக்கார் உக்கார், நான் பாக்குறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாணம் புடவை எடுக்க போறோன்னு? வரதட்சணா 100 பவுன் நகையும் மாப்பிளைக்கு வீடும் காரும் கேட்டிருந்தாரு. எனக்கு இருக்கதே ஒரே பொண்ணு. இதெல்லாம் உனக்கு தானே, நான் பாத்துக்கிறேன். எதுவும் கவலைப்படாத. நீருமா, நான் பாத்துட்டு வரேன். என்னடா பிரச்சனை?
ஏய் எவனோ அது போலீஸ் காரியத்துல பிரச்சனை பண்ணது யாரா அவன் ஏய் அனகு சார் மாப்ள என்ன பிரச்சனை எதுக்கு சத்தம் போடுறீங்க ஏய் முதல்ல உன் பொண்ணை எல்லாரும் சொல்லியா இது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க நீ எங்களை உள்ள போறது எல்லாம் பிளான் பண்றீங்க எல்லாம் தெரியும் எல்லாம் மாட்ட மாட்டோம் ஏய் குணா என்னாச்சு இப்படி வந்திருக்க என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீ மேக்கப் போடாம வந்திருக்க நீ தான் என்ன பிரச்சனை இந்த கல்யாணம் தான் எனக்கு பிரச்சனை லவ் பண்ண உடனே உனக்கு கல்யாணமா ஒரு டிவோர்ஸ் ஆங்க பாரி இல்ல இது லோக்கல்ல எதுமே இல்ல எதுமே இல்ல போடா ஒரு டச்சிங் டச்சிங் ஒரு கிசிங் கிசிங் எதுமே இல்ல எதுமே இல்ல எதுமே இல்ல எதுமே இல்ல சார் எதுமே இல்ல எப்படி நீங்க உள்ள போங்கப்பா ஏய் உங்க அப்பா இருக்கேன்னு பாக்குறியா உங்க அப்பா பத்தி சொல்லட்டுமா அவன பத்தி தெரியுமா சொல்லு சொல்லு உங்க அப்பா இருக்கேன்னு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாந்தி எடுக்க என்னடா திமிரா விட்டா ஓவரா பேசிட்டே போற ஏய் நீ என்னடி பேசிட்டே இருக்கும்போது மேல கை வைக்கிற இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன் நீ என்னடா சொல்றது நான் சொல்றேன் இதோட இந்த கல்யாணம் நின்னு போச்சு குட் பை மச்சான் நீ இவ்வளோ பண்ணியும் உன்னை குட் பைன்னு சொல்லிட்டு போறாளே அவன் உண்மையில நல்ல பொண்ணு தான் மச்சான் அவளை விட்டுறாத மச்சான் பாவண்டா கட்டிட்டு வாழ்றத விட கடைசி வரைக்கும் உங்க பொண்ணா இருந்துறேன்பா அவ உன்ன உண்மையில விரும்புறானமா அப்பா ஏனா அவ குடிக்கல இத்தனை வருஷமா குடிக்கிறா எனக்கு தெரியாது யார் குடிச்சிருக்காங்க குடிக்கலன்னு அப்புறம் மச்சான் கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திட்டோம் ஹாப்பி தானா டே அதுக்கு எதிராக இப்படி குளிங் குளிங் சிரிச்சினுங்கடா டே கண்ணில் தண்ணி வர அளவுக்காடா சிரிப்பா ரொம்ப ஓடுறா நீ டைம் இல்லை மச்சா டே 9 மணி தானே ஆகுது இன்னும் 1 ஹவர் இருக்குது பொறுமையாக உட்காந்து குடிக்கலாம் நான் உண்மையில செத்துருவேனாடா டேய் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதரா ஃப்ரீயா விடு எனக்கு மட்டும் வாழணும்னு ஆசை இருக்காதடா இருக்கும்டா இந்த நாயில உயிரோட இருக்கு ஏய் நீசாவே இதை உட்காந்துருக்கானே புளி மூட்டை மீறி இவனை சாவ சொல்லு அவன் சொன்னான் அவனும் சொல்றான் என்ன ஏடா சொல்றான் நான் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனும் அதுவே எனக்கு சாவோட பயத்தை காமிச்சிருச்சுடா இது அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா ஒரு பொண்ணுமோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் வாட்ஸ்அப் யார பாத்திர பேசுகிற
ஏ கண்மணி அன்போடு காதலன் நான் எங்குறேனடி ஏ பொன்மணி உன்னால தானடி நான் சாகுறேனடி ஏ கண்மணி அன்போடு காதலன் நான் எங்குறேனடி பொன்மணி உன்னால தானடி நான் சாகுறேனடி உன்னை எண்ணி பார்க்கையில் தலை சுத்துதடி உன்னை மறக்க நினைக்கையில் வாழ்க்கை முட்டுதடி உன்னை எண்ணி பார்க்கையில் தலை சுத்துதடி உன்னை மறக்க நினைக்கையில் வாழ்க்கை முட்டுதடி கண்மணி அன்போடு காதலன் நானேங்கிறேனடி ஓ பொன்மணி உன்னால தானடி நான் சாகுறேன் காதல் என்றும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன உன்மானே உன்மானே எந்த காதல் ஆன போதும் தன்னாலே மாறி போகும் உந்தன் காதல் மாறாது செந்தேனே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனித காதல் அல்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே ஒரு கிட்டி ஃபெயிலியர் அடிச்சிருந்தாடா ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துட்டானேடா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா அம்மா நாங்க பாத்துக்கிறோம் அம்மா நாங்க பாத்துறோம் டாக்டர் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு உங்க அம்மா கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஆனா ஆர்கன் பேங்க்ல கிட்னி கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடலாம் அப்ப ஆபரேஷன் பண்ணிடலாமே ஆர்கன் பேங்க்ல டிஷ்யூ எதுவும் மேட்ச் ஆகல we are trying our level best பார்க்கலாம் நீங்களும் உங்க சைடுல ட்ரை பண்ணி பாருங்களேன் என் கிட்னி மேட்ச் ஆதன்னு பாருங்க டாக்டர் என் கிட்னி வேணாதுங்க டாக்டர் blood relation கொடுக்கலாம் actually இவங்க ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் then we will decide இவங்க டெஸ்ட் பண்ணிடுங்க ஒரு டீ பார்சல் தம்பி இஞ்சி டீயாப்பா நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன் ஏய் ஏண்டா அப்படி இருக்கிறா என் டைம் முடியறதுக்குள்ள எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன்டா
டேய் அலாதரா அல்தா ஒண்ணும் ஆக போறது இல்ல அமைதியா இரு இந்தாப்பா தம்பி ஒரு நிமிஷம்ண்ணா ஏய் வா போலாம் அச்சா அம்மா கொன்னாவாது நீ மனசு போட்டு குழப்பிக்காத நீ சீக்கிரம் வா நான் போறேன் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அங்கிள் ஆண்டிக்கு என்னாச்சு வீட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா கேட்டா ஒரு கிட்னி ஃபெயிலியர்ன்றான் அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அவங்க ஆசைப்பட்டாங்க பரவாயில்ல சம்பந்தி ஆனால் நீங்கள் ஆசைப்படலையே சும்மா இருங்கப்பா என்ன சம்பந்தி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவனுங்க இங்க வந்தானுங்க போடுற போன எல்லாம் போது எங்க போது ஹலோ எங்க அப்பா வயசுல பேசுற சார் அவங்க அம்மா வயசு வந்துச்சு ஹலோ நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன் குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாணம் போட எடுக்க போறோன்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடெல்லாம் கொடுத்துடாதீங்க நல்ல பெரிய வீடாவே கொடுங்க 100 சவர நகை அது மட்டும் இல்ல ஒரு பெரிய கார் இதெல்லாம் கொடுத்தா கல்யாணம் இல்ல கல்யாணம் கட்டு இப்ப போன் கட்டு சரி இப்படி இப்பெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது இப்ப கத்துக்கணுமா இப்ப கத்துறா சொல்றா டேய் டாக்டர் ஒன் டிஷ்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரா சீக்கிரம் ஹாஸ்பிடல் வாடா இந்த உடனே வரண்டா அண்ணா எவ்வளோ ஆச்சு யாராவது சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க அண்ணே வாட் அவுட் ஆச்சு
இப்ப புரியுதா நான் யா உன்னை க்ளோஸ் பண்ணனு? திரும்பவும் தீட்டடா. உன்ன மாதிரி ஒரு தண்டு கருப்பத்தை நான் பார்த்ததே இல்லடா. நீ சஸ்பென்ஸோட சாவு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வெப்பன்ஸ். நீ சொம்பு சாமிகிட்ட எப்படி வம்பு பண்ணியோ அதே மாதிரி மின்னல் சாமி கிட்ட தானும் தானு சொல்றவன் வம்பு பண்ணான். அவன் தலைய தனியா தட்டி தூக்கிட்டு வந்துட்டான் பாரு. அடுத்து நீதான் எதை வச்சு உன்னை பண்ணலாம்? இந்த சீல்டை வச்சு உன்னை செதில் செதில செதுக்கவா, இல்ல இந்த சுத்தியில வச்சு உன் புத்தியில அதை மட்டைய உடைக்கவா, இந்த ஈட்டிய வச்சு உன் போட்டிய எடுக்கவா? ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது. இத கையில போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சொடக்கு போட்டா நீ படகுன போயிடுவ. அச்சோச்சோ, இதுல ஒண்ணு காணாம எங்க போயிருக்கோம்? என்ன தேடுறீங்க? வாயில் என்னடா போடுங்க? ஜெம்ஸ் மிட்டாய் டேஸ்டே இல்ல பாரு. ஐயோ துப்புடா பஸ்ட், வயிறு வச்சு செத்துடா. என்னடா நீ, இந்த கல்லு தான் இதே ஒர்க் ஆகுடா. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒன்னு இன்னொன்னு உயிர். இந்த கையை வச்சே உன் கதையை முடிக்கிறடா. இந்த கையோட பவரை பாக்குறியா? விட்டுனே. டேய் இப்ப போறடா சொடக்கு. சொடக்கு மேல சொடக்கு போடுற. அச்சிகளா நீ காலி. என்ன ஒர்க் ஆகல? பேட்டரி போட மறந்துட்டா. இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். எனக்கே சொடக் போட பாத்தியா? நல்லா போட்டுக்கோ, அது டம்மி. எனக்கே ஒர்க் ஆகல. இதே பிறகு உங்களுக்கு வந்துச்சு. என்ன சாவடிக்க பார்த்தல்ல? காலையில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியே, மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க.
உங்க டிஷ்யூ மேட்ச் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணிக்கலான்னு சீஃப் சொல்லிட்டாரு. அடே உன்னை தாண்டா, குளிச்சுட்டு வேலை கிடைக்கணும்னு வந்து சாமியை வேண்டிக்கோ. சொம்பு சாமி, ஒரு கிட்டி ஃபெயிலியர் அடிச்சிட்டாடா. உன் தம்பிய பாரு, நம்ம சொம்பு சாமியோட தீவிரமான பக்தன், நம்ம வம்சத்துல முத டாக்டர். எஸ், அது புள்ள சொல்லும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு. டேய் நீ மச்சான், இவர் என் ஃப்ரெண்ட் ராமானுங்கடா. டேய் அண்ணா, என் பிங்க் சுடிதார் எங்கயாவது பாத்தியா? சென்டம் சுரேஷ் டுஷ்கிட்ட போறோம். ஏய் அது அவன் கபோர்ட்ல தட்டி இருக்கும். டேய் மச்சான் இங்க வாடா. ச்சே, ஒரே குழப்பமா இருக்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ, டேய் நேத்து நீனால தான ஒண்ணா படத்துக்கு போனோம், நானே கிளம்பி சீக்கிரமா வந்துட்டேன். இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம்டா தூக்க வேண்டிய கிடக்கு உனக்கு. என்ன படத்துக்கு போனோம்? அட பாவி, அதுக்குள்ள மறந்துட்டியா? அதான்டா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம். நீ கூட தானம் செத்துட்ட அழுதியே. தானம் செத்துட்டாரா? அச்சோ பண்றா. ஆமா, முதல்ல நீ யாரு? அட பாவி, உனக்கு இன்டர்வியூ பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு வந்தா நீ என்ன யாரு கேக்குறியா? என்ன நினைச்சிருக்க? ஒண்ணு இல்ல மம்மி, கிளம்பிட்டா மம்மி. இதெல்லாம் ஓகே, நான் சொன்னதை ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீயா? ஒரே குழப்பமா இருக்கப்பா, ஒரு சின்ன குழு கூட. டேய், நான் உன்ன பத்தி கேட்டேன், நீ ஏன் வந்து குழு கேக்குற? என்ன பத்தி ஒண்ணும் தெரியலையப்பா. கால்ல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்னாச்சு? இன்டர்வியூ நம்ம என்னடா கஷ்டம்? என்னப்பா என்ட்ரி போறியா? நல்லா படிச்சிருக்கியா? நக்காஜா போற சொம்ப, உன் வாழ்க்கை நக்கிட்டு போவண்டா. இந்த மரியாதை ஒழுங்கா பாஸ் பண்ண பாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு சொல்லி சமாளிக்கிறதுப்பா. ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. வழி எனக்கு தெரியும் அங்கிள். ஆமா அங்கிள், உனக்கு அப்பாடா. அப்பா, தம்பி டீ காபி சாப்பிட்டியாப்பா? ஐயோ இல்ல அங்கிள், கப்பல கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். இவன் கூட தான் என்ட்ரி போறியா? உனக்கு கல்யாணமான மாதிரி தான். இந்த முருங்கா உனக்கு உதவுதோ இல்லையோ, எனக்கு உதவிட்டோம். ராத்திரி நேரத்து பூமி பெரிய இம்சியா இருக்கு, முடியெல்லாம் கொட்டிடும் போல் இருக்க. இவரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா தங்கச்சி இவ யாருன்னு தெரியலையே. டேய் கால் வருதுடா. எருமா, கால போடாம எப்பற ஏறி உட்கார்றது? அறிவு கட்டவனே, உன் போன் ரிங் ஆகுதுன்னு சொன்னேன். சாரிப்பா. ஆமா, குண்டா குறைச்ச மயிலவா. யாரா அது? இவதுக்கு இப்ப கால் பண்றா? ஹலோ, ஹே சூர்யா, நான் சுபலட்சுமி பேசுறேன். இந்த இன்டர்வியூல அது செலக்ட் ஆக பாரு, அப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்கும். தெரியும்ல, நான் இப்ப 3 மாசம். 3 மாசமா பண்றதையும் பண்ணிட்டு அங்க என்னடா ஷாக்கு? டேய் அப்பா வந்துட்டாங்க, சரி நான் அப்புறம் பேசுறேன். என்ன
என்ன நடக்க போதோ கடவுளே. இந்த ஹெல்மெட் வச்சு தத்துவம் சொல்றீங்களே, அந்த ஹெல்மெட் போலனா உயிர் வந்துடும், இந்த ஹெல்மெட் போலனா உயிர் போயிடும். கருப்பு காண்டாம இருக்கமே, கொஞ்சம் பார்த்து ஓட மாட்டா? ஓடா. இருச்சு அமைந்தாண்டா. அவசரமா ஒரு காது குத்துக்கு போயிட்டு இருக்கிற அத நாங்க பாத்துக்கிறோம். நீ போப்பா. யார் பார்த்த புள்ளையோ அவட்ட போய் சாரி கேக்குற. வண்டி தூக்குடா. தேங்க்ஸ் அண்ணா. நீ போப்பா. யார் பார்த்த ஏற ஏறா காலத்துக்கு போடுறா. உட்காந்த பைக் கூட சைக்கிள் மாதிரியே இருக்கு. புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்க. ஒரு தம்ம போடலாம். ஐயோ இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? பேபே, பாண்டா பட்டாபட்டி அன்றாயர், இத ஆண்களும் பெண்களும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ப மாட்டீங்க. இப்ப கூட நான் அதை தான் போட்டிருக்கேன். பாண்டா பட்டாபட்டி அன்றாயர் வாங்க, போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டைம் இல்ல. டேய் துண்டத்தாடா, உங்களுக்கு படம் எடுக்க டைம் இல்லையா? பணத்தை புரட்ட டைம் இல்லையா? டைரக்ஷன் பண்ண டைம் இல்லையா? எதுக்குடா டைம் இல்லை? பார்த்து எரிச்சல் ஆகிட்டு எனக்கு ரிவ்யூ பண்ண டைம் இல்லை. போங்கடா.